ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ்குட்டி சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கோதுமை ரவை உப்புமா குக்கரில் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோதுமை ரவை வந்து ஒரு கப் ஊற வச்சுருக்கேன் அதிலையே கால் கப் அளவு பைத்தம்பருப்பு வறுத்துட்டு அதையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ரொம்ப ஊறணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறுனாலே போதும் இப்போ கோதுமை ரவையில் இருக்கிற தண்ணியே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதே போல் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கடுகு கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க இல்லாட்டி தீஞ்சு போய்டும் கூடவே அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வரத்தொன்னே ஜீரகம் வந்து கால் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே நாலஞ்சு பூண்டுப்பல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும் ஒரு நிமிஷம் போல் ஆகும் அது வெறும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த பதத்தில் இருந்தால் போதும் இந்த டைமில் கல் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கோதுமை ரவையை உள்ளார சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்த பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சது நெய் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நான் குக்கரை மூடிடுறேன் ஒரு விசில் வரட்டும் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு ஒரு கப்புக்கு மாற்றிடலாங்க அவ்வளோதான் சூப்பரான கோதுமை ரவை உப்புமா செம்ம டேஸ்ட்டில் ரெடியாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போலவே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்